ஹைதராபாத்தில் பாஜகவின் இரண்டு நாள் தேசிய செயற்குழு கூட்டம் துவங்கியது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் இன்றும் நாளையுமாக இரண்டு நாட்கள் நடக்கிறது. இதையொட்டி ஹைதராபாத் நகர் முழுவதும் பாஜக கொடிகளும் தோரணங்களும் கட்டப்பட்டு நகரமே விழா கோலமாக காணப்படுகிறது. மத்திய பாஜக அரசின் சாதனைகளை விளக்கும் விளம்பர போர்டுகளும் வைக்கப்பட்டுள்ளன. செயற்குழு கூட்டம் நடக்கும் ஹைதராபாத் சர்வதேச கன்வென்ஷன் மையம் ஆட்டம் பாட்டம் என களைகட்டியுள்ளது. தேசிய செயற்குழுவை ஒட்டி நடக்கும் பாஜக தேசிய நிர்வாகிகளின் கூட்டத்தை தேசிய தலைவர் ஜே பி நட்டா துவக்கி வைத்தார். மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர், பாஜக அதிகாரத்தில் உள்ள 19 மாநிலங்களின் முதலமைச்சர்கள், கட்சியின் மூத்த தலைவர்கள் என பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். ஹைதராபாத் பரேடு மைதானத்தில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி நாளை உரையாற்றுவார் என கூறப்படுகிறது. கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு முதன்முறையாக நடக்கும் பாஜக செயற்குழு கூட்டத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்க ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடக்கிறது. கடைசியாக கடந்த நவம்பரில் நடந்த தேசிய செயற்குழு கூட்டத்தில் சிறிய அளவில் நேரிலும் பெரும்பாலான தலைவர்கள் காணொலியிலும் பங்கேற்றனர். தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங் ஆன விஷுவல்ஸோட இன்ஸ்டன்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching நியூஸ் தமிழ்.